ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்னென்னா, சேம் அதே ப்ரொசீஜரில் தான் சிம்பிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹரியப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரியப் அப்படின்னா சீக்கிரம். ஓகேவா? ஹரியப் அப்படின்னா சீக்கிரம், ஜல்தி கரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரியப் அப்படின்னா சீக்கிரம், ஜல்தி கரோ. இந்த ஹரியப்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, வடிவேல் ஒரு ஜோக் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? கறியும் உப்பும் எடுத்துகிட்டு வா, சீக்கிரம் பல்வேல கிட்டே கிளம்பலாம் பாரு. அந்த மீனிங் இது கிடையாது. ஹரியப் அப்படின்னா சீக்கிரம், ஜல்தி கரோ, ஜல்தினா சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தம் அப்படின்னா அவர்களுள் ஒருவர், ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் ஒரு பர்சனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லும்போது ஒன் ஆஃப் தம், அவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது, உன்கோமே சே ஏக்கு ஹை. ஸோ அந்த குரூப்பில் ஒரு பர்சன், உன்கோமே ஏக்கு ஹை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஈஸிலி. ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்து செய்யும்போது இந்த ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக நம்ம நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், டேக் கேர், வெரி ஈஸி, ஈஸிலி அப்படின்னு சொல்லுவாங்க. எளிதாக, சரல்தா. சரல்தா அப்படின்னாலே இந்த இடத்துல ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸிலி அப்படின்னா சரல்தா. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலி. ஃபைனலி அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட், எண்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் கேட்போம், ஃபைனலி நீ என்ன சொல்ல வர, ஃபைனலி வாட் யூ மீன், ஃபைனலி வாட் யூ டாக், என்ன சொல்ல வர, ஏன் சொல்ல வர அப்படின்றத கேட்கும்போது ஃபைனலி. இல்லை ஒரு ஒர்க்கை எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எல்லாரோட கோஆர்டினேட்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலி என்ன பெண்டிங் இருக்குது, என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா. ஃபைனலி, இறுதியாக. ஆகிர் கார், ஆகிர் கார்னால் அந்த எண்ட் ஆஃப் த ஒர்க்கு, ஆகிர் கார். ஸோ அந்த கார் அப்படி இல்லைனாலும் ஆகிர் அப்படின்னாலும் இறுதியாக. தென் ஸோ வாட், அதனால் என்ன. ஸோ வாட், அதனால் என்ன. இஸ்லியே கியா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லியே கியா. ஸோ வாட், அதனால் என்ன. இஸ்லியே கியா. தென் நெக்ஸ்ட்டு ஹவு ஆஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளவு அடிக்கடி. ஸோ ஹவு ஆஃபன் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அடிக்கடி நம்ம லீவ் போடுவோம், இல்லை அடிக்கடி நம்ம மெமோ கொடுப்போம், இல்லை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு அடிக்கடி அப்படின்னா ஹவு ஆஃபன் ஃபார் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் நான் ஆஃபன் பண்ணிவிட்டு சான்ஸ் கொடுக்குறது அப்படின் போது கித்தினி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கித்தினி பார், கித்தினி பார் பார் ஹை அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது ஹவு ஆஃபன் அப்படின் போது கித்தினி பார். தென் நெக்ஸ்ட் ஒன், நன் ஆஃப் தம், அவர்களில் எவரும் இல்லை. ஸோ இந்த வேர்டு பாருங்கள், ஒன் ஆஃப் தம் இல்லை நன் ஆஃப் தம். நன் ஆஃப் தம்ங்கிற வேர்டு நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பிங்கி பிங்கி பாங்கும் போது நன் ஆஃப் தம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அவுட் ஆஃப் க்வெஸ்சன், நமக்கு ஏதாவது ஒரு மார்க் கிடைக்காதா அப்படிங்கிற இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நன் ஆஃப் தம். ஸோ அந்த நன் ஆஃப் தம்க்கு என்ன ஹிந்திலன்னு பாருங்கள், உன்கோ சே கோய் பி நஹி. ஸோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறது உன்கோ சே கோய் பி நஹி. கோய்பி நஹி, பாத் நஹி, அபி நஹி, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அங்கே யாருமே இல்லை, அங்கே எதுவுமே இல்லை, அபி நஹி எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தம், அவர்களுள் பெரும்பாலானோர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய லவுடாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா இவன் அவனை காமிப்பான், அவனை காமிப்பான், அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அவர்களில் பெரும்பாலானோர் எல்லாருமே அந்த மோஸ்ட் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்லுவாங்க, அவர்களில் எல்லாருமே அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மேசே. ஸோ உன்கேசே உண்மேசே. ஸோ எல்லாமே அதே இது தான் வரும். அதிகான்ஸ் அப்படின்னா எல்லாரும், பெரும் அதிகாசம் அப்படின்னா பெரும்பாலானோர் நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மேசே அதிகான்ஸ். ஓகேவா? அவர்களில் பெரும்பாலானோர் அப்படிங்கிற விஷயம். தென் நெக்ஸ்ட்டு போத் ஆஃப் யூ, நீங்கள் இருவரும். ஸோ ஒரு ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணி செய்யும்போது போத் ஆஃப் தம் கிளியர் த ஒர்க், ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ போத் ஆஃப் யூ, போத் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லும்போது தும் தோனோ, ரெண்டு பேரும், தும் தோனா நீயும் அவனும், இல்லை வெறுமனே தோனோ, ஆப் தோனோ. ஓகேவா? நீங்கள் இருவருமே அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் விச் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஒன் அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும், அதை எந்த திங்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ விச் ஒன் அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒன்றை நான் எடுத்துக்கணும், எந்த ஒன்று எனக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது விச் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுன்னா கவுன்ஸா அப்படின்னா விச் ஒன், கவுன்ஸா விச் ஒன். அல் தோ என்றாலும், ஒரு சென்டென்ஸ் நிறைய நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இந்த அல் தோ அப்படிங்கிற வேர்டு ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கோ இந்த அல்தோ யூஸ் பண்ணுவோம். என்றாலும்,
இப்படி இருந்தாலும் அப்படி என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு அல்தோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அல்தோ அப்படின்னா எத்தியா பி, ஓகேவா? எத்திய பி அப்படின்னா அல்தோ. ஸோ இங்கிலீஷில் நிறைய நம்ம இந்த அல்தோ யூஸ் பண்ணுவோம், பட் ஹிந்தியை பொறுத்தவரை கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். எத்திய பி, ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு சூஸ் ஒன், இதில் விச் ஒன், இதில் சூஸ் ஒன். விச் ஒன் அப்படின்னா எந்த ஒன்று, சூஸ் ஒன்னா ஏதாவது ஒன்றை மட்டும் நீ சூஸ் பண்ண அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம். நிறைய திங்ஸ் இருக்கும், அந்த திங்ஸில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ண அப்படின்னா சூஸ் ஒன். எதை வேணாலும் எடுத்துக்கோ, எந்த ஒன்று எது எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா விச் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸுக்கும் இதுக்கும் பாருங்கள், கவுன்ஸா ஏக் சொன்னோம், கவுன்ஸா ஏக் சொன்னோம். ஸோ அங்கே வந்து கவுன்ஸானா விச் ஒன், இங்கே ஏக் சொன்னோம், ஒன்றே ஒன்று அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. பை சான்ஸ், ஒருவேளை, சம்யோக் சம்யோக் சே. ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு இந்த இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பை சான்ஸ் இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுங்க, பை சான்ஸ் இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பை சான்ஸ் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணோன்னா சம்யோக் சே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சம்யோக் சே. ஸோ திரும்பவும் நம்ம அந்த சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாமே கோத்ரோ பண்ணலாம். இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய இடத்த மீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹரியப், சீக்கிரம், ஜல்தி கரோ, ஓகேவா? ஹரியப், சீக்கிரம், ஜல்தி கரோ. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒன் ஆஃப் தம், நன் ஆஃப் தம், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, மோஸ்ட் ஆஃப் தம். இந்த வேர்டு எல்லாம் பாருங்கள், ஒன் ஆஃப் தம் அப்படின்னா அவர்களுள் ஒருவர், உன்கோ மே சே ஏக்குகை. ஸோ உண்மை சே ஏக்குகை. அதே விஷயத்த நன் ஆஃப் தம் சொல்லும்போது பாருங்கள், உன்கே சே கோயி பி நகி, யாராவது ஒருத்தராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் தம், உண்மை சே அதிகாம்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தம், நன் ஆஃப் தம், மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ இதுக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, உண்மை சே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அதிகாம்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஏக், ஒருத்தர் மட்டும் அப்படிங்கிற விஷயம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், தேர்ட் ஒன், ஈஸிலி, எளிதாக, சரளத்தா. ஓகே, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா சரளத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை சொல்லலாம். ஃபைனலி அப்படின்னா இறுதியாக, ஓகே? ஃபைனலி, ஆகிர்கார். இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா முடிவு அப்படின்னா அந்த, எண்ட் ஆஃப் த பார்ட், எண்ட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த் அப்படின்னு சொல்கிறது சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட், அதனால் என்ன, இஸ்லியே கியா. ஸோ வாட், அதனால் என்ன, இஸ்லியே கியா. ஹவ் ஆஃபன், எவ்வளவு அடிக்கடி, கித்தினி பார் பார்கை, எவ்வளவு அடிக்கடி, கித்தினி பார். நன் ஆஃப் தம், உன்கே சே கொய்பி நகி. மோஸ்ட் ஆஃப் தம், உன்மே சே அதிகாங்ஸ். வித்தியாசம் புரியுதா? உன்ஹோமே, உன்ஹோமே சே ஏக்குகை, உன்கே சே கொய்பி நகி, உன்மே சே அதிகாங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், போத் ஆஃப் யூ, தும் தோனோ. போத் ஆஃப் யூ, தும் ஆப், ரெண்டுமே வரலாம், ஆப் தோனோ, தும் தோனோ. விச் ஒன், எந்த ஒன்று, கவுன்ஸா. ஸோ ஒரு பர்டிகுலர் இதை சொல்கிறது கவுன்ஸா. அல்தோ, எத்தியப்பி. சூஸ் ஒன், ஏக் சுனோ. பை சான்ஸ், சம்யோக்க சே. ஓகேவா? சில வேர்டு தான் அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பெல் பண்ணி படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள்.